Hello friends, welcome to my channel. Ella ready irukinga? Innikku vandha nama channel la enna video paaka porona? Or skin care video paakalam. Poduvave nama face compare panumbodhu nama kai kaala konja color kammiya da irukum. Aduvum indradhukilla namakku vandha color kammiya da irukum. Adha vandha eppadi lighten pannalam appadina innikku nama paaka porom. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான போடக்கூடிய வீடியோஸ் உங்க மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு இன்னைக்கு வந்து சூப்பரான பேக் ஒன்று நான் சொல்ல போறேன். மொத்தமே ரெண்டு ஸ்டெப் தான். இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணாலே நம்ம கலர் வந்து அதிகமாவது நீங்களே பாப்பீங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னிங் இருக்கும். ரொம்பலாம் எதிர்பார்க்க கூடாது, அவ்வளோ வெள்ளையாகும் இவ்வளோ வெள்ளையாகும்லாம் எதிர்பார்க்க கூடாது. அது ஒரு ரெண்டு ஷேட் மூணு ஷேட் மட்டும் தான் அதிகமாகும். இப்போ வந்து நம்ம அந்த பேக்கடை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதை பேக் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சிம்லேயே இருக்கட்டும். கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காயினை விட்டுக்கிறேன். நான் வந்து ரெண்டு கையில் போடுறதுக்காக தான் இன்றைக்கி வந்து பண்ணுறேன். அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காயினை வந்து போதும். அப்புறமா இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து எண்ணெய்க்குள்ள வந்து போட்டுக்கலாம். தேங்காயினா கேரட் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரெடியாக ஒரு மூணு நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த கேரட்டோட எசன்ஸ் வந்து அவ்வளோ தேங்காயினில் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரெடியாக ஒரு மூணு நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம கேரட்டோட எசன்ஸ் வந்து அவ்வளோ தேங்காயில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக ஆறினதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டி விட்டுக்கலாம். ஒரு பவுலில் வடிகட்டி விட்டாச்சு. இது வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் வரும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு கையில் போடுறதுக்காக தான் பண்ணுறேன். அதனால் வந்து இவ்வளோ நம்மளுக்கு போதும். அப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து நம்மளுக்கு நேச்சுராகவே நம்ம கலர் வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் கையில் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவு தயிர் விட்டுக்கிறேன். அப்புறமா வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தேன் விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு முல்தானி மட்டி போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து இதில் ஒரு பாதி லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறமா வந்து இது மிக்ஸ் பண்ணதுக்காக கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன். அவ்வளோந்தாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் கையில் போட்டு காமிக்கிறேன். பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து கையில் போட்டு காமிக்கிறேன். கையில் போட்டு காமிச்சா தான் டிஃப்ரெண்ட் தெரியும் ரெண்டு கைக்கும். அதனால் வந்து கையில் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், கேரட்டு, அரிசி மாவு மூணு மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த பேக்கை வந்து இப்போ நான் என் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நான் இப்போ இதை வந்து என் கையில் போட்டு காமிக்கிறேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து நம்மளுக்கு நேச்சுராகவே நம்ம ஸ்கின் வந்து ஒயிட்டன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கையை மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கையை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேக்கை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நான் வந்து என்னோட கையை வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். நான் வந்து என்னோட கையை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து ஒரு பேக் தான் போட்டிருக்கோம். பாருங்க, ரெண்டு கைக்கும் இந்த கையை விட இந்த கையை வந்து ரொம்பவே லைட்னா தெரியுது. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பேக்கையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பேக்கை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கையில் வந்து போட்டுக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து மசாஜ் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம். பாருங்கள், கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கையை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கை வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டு வரேன்.
நான் வந்து என்னோட கையை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேக்கை. பாருங்க ரெண்டு கைக்கும் டிஃப்ரெண்டாக பாருங்க, இந்த கையை விட இந்த கை வந்து லைட்னாக இருக்கு. நம்ம வந்து தொடர்ந்து இந்த பேக்கை வந்து போட்டால் கண்டிப்பாக நம்ம கலர் வந்து ரொம்பவே லைட்னா ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா வந்து இந்த பேக்கை போட்டால் ரொம்ப கலராகும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இந்த பேக் போட்டால் ஒரு ரெண்டு ஷேட் மூணு ஷேட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து லைட்னாக்கி தரும். நம்ம தொடர்ந்து போட்டால் ஒரு நல்ல பிரைட்னிங் கிடைக்கும். நம்ம வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வித சைட் எஃபெக்டும் வராது. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே வீட்டில் இருக்க பொருள், நேச்சுரலான பொருளை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால எந்த வித பயமும் வேணாம். கண்டிப்பாக தயங்காமல் நம்ம ஃபேஸில் கையெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அப்புறமா வந்து இதை வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டோ காலையிலையோ மதியானமோ எப்போ வேணுமோ, எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கமோ அந்த டைமில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறமா இந்த பேக்லாம் வந்து நம்ம அப்பப்போ ரெடி பண்ணிக்கலாம். மற்றபடி ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ ரெடி பண்ணி போட்டால் தான் நல்ல எஃபெக்டாக இருக்கும். அதனால் அப்படியே போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.